அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் நீதி தர்மம் வென்றுள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வின் அதிரடி உத்தரவால் ஜூலை 11 அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்றாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டதும் செல்லும் என்பது தீர்ப்பின் மூலம் உறுதியாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு இந்த உத்தரவு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. இந்நிலையில் இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து சென்னை புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்படும். தீர்ப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை முழு மனதோடு வரவேற்பதாக கூறியுள்ளார். ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பால் நீதி தர்மம் வென்றுள்ளது என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.